ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்றாலே நம் நினைவுகளில் முருகப்பெருமானுக்குத்தான் முதலிடம். ஏனெனில் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் என்று அனைவரும் அறிந்தது. தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் 12வதாக உள்ள உத்திரமும் இணையும் நாள்தான் பங்குனி உத்திரம். எல்லா மாதங்களிலும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்திற்கு தனி சிறப்புகள் உண்டு. ஏனெனில் அதிகமான தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த பெருமைக்குரியது பங்குனி உத்திரம். இந்த நன்னாளில் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளையும் இந்த நாளில் அவசியம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய ஸ்ரீ சுப்பிரமணிய வள்ளி தேவசேனா கல்யாண பிரவரமும் பார்க்கலாம். தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு. திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான். மகாலட்சுமி இந்த நன்னாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தாள். இந்த நாளிலேயே பிரம்மா தன் மனைவி சரஸ்வதியை தனது நாவினில் வைத்துக் கொள்ளும்படியான வரத்தையும் பெற்றார். தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த நன்னாளும் இதுதான். சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணி உள்ளிட்ட 27 நட்சத்திரங்களை மனைவியராக அடைந்த புண்ணிய தினமும் இந்த பங்குனி உத்திரம்தான். ராமபிரானுக்கும் சீதாதேவிக்கும் பரதன் மாண்டவிக்கும் லக்ஷ்மணன் ஊர்மிளைக்கும் சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்திக்கும் திருமணம் நடந்த நன்னாளும் இந்த பங்குனி உத்திரமே. இந்த நன்னாளில்தான் இமவான் தனது மகள் பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணமும் நடைபெற்றது இந்த நன்னாளில்தான். இதே நாளில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கமும் ஆரம்பித்தது. தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் அவதரித்ததும் வள்ளி அவதரித்ததும் அர்ஜுனன் பிறந்ததும் இந்த பங்குனி உத்தரத்தில்தான். காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவபெருமானின் அருளை பெற்றதும் இந்த நன்னாளில்தான். இன்னும் பல பல சிறப்புகளை கொண்டது இந்த பங்குனி உத்தர திருநாள். இந்த புண்ணிய திருநாளான பங்குனி உத்தரத்தில் முருகனுக்கு கருங்காலி கட்டை வேலை வைத்து வழிபட்டால் சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் அமையும். மனபயம் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்தர நாளில் விரதமிருந்து வழிபட தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முக்கியமாக திருமணம் போன்ற சுப காரியங்கள் விரைவில் நடந்தேறும். எல்லா செல்வங்களும் வாழ்வில் வந்து சேரும். அனைவரும் இந்த நன்னாளில் அவசியம் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டு அந்த இறைவனின் ஆசியை பரிபூர்ணமாக பெறுவோம். இந்த நன்னாளில் தான தர்மங்கள் செய்ய அளவற்ற புண்ணியம் வந்து சேரும். இந்த பங்குனி உத்திர நாளில் ஸ்ரீ சுப்பிரமணிய வள்ளி தேவசேனா கல்யாண பிரவரம் சொல்றது விசேஷம்னு பார்த்தோம். பிரவரம்ன்றது ஒரு அடையாள அமைப்பு, குறிப்பாக ஒரு குடும்ப வரிசை அதாவது வம்சாவளியையும் குறிக்கிறது. ஒருவர் எந்த ரிஷியை எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதையும் குறிப்பது. பொதுவாக நமது திருமண வழக்கங்களில் பிரவரம் வாசிப்பது என்ற பழக்கம் உள்ளது. அதாவது இன்னாரது கொள்ளுப்பேரன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பையன் என்று நம்முடைய வம்சத்தை கூறி இன்னாருடைய பேத்திக்கு இன்னாருடைய மகளுக்கு கொடுப்பதாக சங்கல்பம் செய்து கொள்வதை பிரவரம் என்று சொல்வார்கள். தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த இந்த நன்னாளில் முருகன் தெய்வானையை மணந்த இந்த பங்குனி உத்திர நாளில் ஸ்ரீ சுப்பிரமணிய வள்ளி தேவசேனா கல்யாண பிரவரத்தை வாசிப்பதும் கேட்பதும் பாக்கியம் அளவற்ற புண்ணியத்தை தரும். இதை இந்த நன்னாளில் கேட்பதன் மூலம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடைகள் விலகும், விவாகம் கைகூடும், தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறும், எல்லா செல்வங்களும் வாழ்வில் வந்து சேரும். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய வள்ளி தேவசேனா கல்யாண பிரவர. ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர கோத்திர பிரவர சதுசாகர பர்யந்தம் கோபிராமணேபிய சுபம் பவது. நிர்குண நிரஞ்சன நிர்விகல்ப பரசிவ கோத்ரஸ்ய பரசிவ சர்மணோ நப்த்ரே சதாசிவ சர்மண பௌத்ராய விஸ்வேஸ்வர சர்மண புத்ராய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகாய திரிபுவனாதீஸ்வராய தத்வாதீதாய ஆர்த்தத்ராண பராயணாய ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வராய வராய. ஸ்ரீ வள்ளி தேவி கோத்திர பிரவர. சதுசாகர பர்யந்தம் கோபிராமணேபிய சுபம் பவது. காஷ்யப ஆவத்சார நைத்ருவத்ரயார்ஷேய பிரவரான்வித காஷ்யப சகோத்ரஸ்ய ஜரத்கார சர்மணோ நப்த்ரீம் ஆஸ்தீக சர்மண பௌத்ரீம் சங்கபால சர்மண புத்ரீம் சகல சத்குண சம்பன்னாம் ஸ்ரீவள்ளீ நாம்னீம் கன்யாம்
ஸ்ரீ தேவசேனாதேவி கோத்திர பிரவர சதுசாகர பர்யந்தம் கோபிராமணேபிய சுபம் பவது பார்கவச்யாவன ஆப்னவான ஔர்வ ஜமதக்ஞ பஞ்சார்ஷேய பிரவரான்வித ஸ்ரீவத்சச கோத்திரஸ்ய யூதப ஷர்மணோனப்த்ரீம் மாதவ ஷர்மணப் பௌத்ரீம் இந்திர ஷர்மணப் புத்ரீம் சகல சத்குண சம்பன்னாம் ஸ்ரீ தேவசேனா நாம்னீம் கன்யாம். இதுதான் ஸ்ரீ சுப்பிரமணிய வள்ளி தேவசேனா கல்யாண பிரவரம். இதை இந்த சுபதினத்துல கேட்க தடைகள் விலகி எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். எல்லா செல்வங்களும் வாழ்வில் வந்து சேரும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் அவசியம் இந்த தினத்தில் இதை ஒருமுறை பாராயணம் செய்யவும். இந்த பதிவினால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா, வள்ளி மணாளனுக்கு ஹரோகரா, தேவசேனாபதிக்கு ஹரோகரா, சரவண பவனுக்கு ஹரோகரா, சக்தி பாலனுக்கு ஹரோகரா, பழனிவேல் முருகனுக்கு ஹரோகரா. நமஸ்காரம்.